விவசாயத்தை ஊக்குவிக்க கொள்கை வழிகாட்டுதல்களை மாற்றியமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் உணவு தானியங்களின் கொள்முதல் விநியோகம் மற்றும் வழங்கல் ஆகியவற்றுக்கான கொள்கை கட்டமைப்பை நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர் விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை அளித்து தானியங்களை விநியோகிப்பதற்காக விதிகளை திருத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் விவசாயம் மற்றும் தானியங்களின் கொள்முதல் திட்டமிட்டு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மற்றும் விவசாய அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விதிமுறைகளை திருத்தி அமைப்பதன் மூலம் தானியங்களின் கொள்முதலுக்கு ஊக்கம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் அப்போது கூறினார் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பருவத்தின் போது இந்தியாவில் மூன்று லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு விவசாயிகள் பலனடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பதினோரு புள்ளி ஆறு இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் தானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன மக்கா ஜூவர் பஜ்ரா மற்றும் ராகி போன்றவை உடல் உடல்நலத்திற்கு மட்டுமல்லாது வேளாண் பொருளாதாரத்திற்கும் நன்மை பயக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் திணையை பிரபலப்படுத்துவதற்கான தேவையை பிரதமர் சமீபத்தில் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை சர்வதேச திணை ஆண்டாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது